வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை பரவேற்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி கேலண்டர் பார்க்குறோம் இது சில பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் தினசரி கேலண்டரில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு கேட்டிங்கன்னா தெரியாது சரி அந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாக்கள் நாள்னா என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தோடு இன்றைக்கி தரலாம் எல்லா அன்பர்களுக்குமே அது புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் தனியாக கொடுக்குறோம் மேல் நோக்கு நாள் கீழ் நாள் ரெண்டோடு சமநோக்கு நாள் என்பதும் நடைமுறையில் இப்போ இருக்குங்க இவை மூன்றுமே அன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன மேல்நோக்கு நாள் அப்படின்னா ரோஹிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரடாகி ஆகிய ஒன்பதும் நட்சத்திரங்கள் எனப்படுகின்றன அதாவது ஊர்த்து முக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த நட்சத்திரத்தை கொண்ட நாட்களை மேல்நோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேல்நோக்கு நாட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரம்லாம் அதில் இருக்கும் இவை மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்காக விதைக்கவும் மரங்களை நடுவதற்கும் மேல்நோக்கி எழும் கட்டிடங்கள் உயரமான மதில் போன்றவற்றை கட்ட ஆரம்பிக்க உரிய நாட்கள் ஆகும் அதாவது பூமியின் பகுதியிலிருந்து பூமிக்கு மேலே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் செயல்கள் ஏதாவது இருந்தால் அதை அன்னைக்கு செய்யலாம் பூமி மேலே தான் எல்லா வேலையும் செய்கிறோம் இருந்தாலும் எழுப்பு அதாவது உயரமாக எழுப்ப வேண்டிய காரியங்கள் அது மாதிரி வளர்கின்ற விஷயங்கள் அது போன விஷயங்கள் எல்லாமே வந்து மேல் நோக்கி நாளில் செய்யலாம் கீழ்நோக்கு நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூராட்டத்தாய் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோமுக நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள்ல கீழ்நோக்கு நாட்கள்ல என்னென்ன செய்யலான்னா கிணறு வெட்டுதல் புதையல் தேடுதல் சுரங்க பணிகளை மேற்கொள்ளுதல் கிழங்கு வகை செடிகளை பயிரிடுதல் போன் முதலான பணிகளை செய்வது நல்லது அதாவது பூமிக்கு உள்ள இப்போ அதாவது இந்த பள்ளம் நோண்டி கிணறு தோன்றதுக்கு போர் போடுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாமே வந்து கீழ் நோக்கு போகிறதுனால அது கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அஸ்வினி மிருகசிருஷம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி ஆகிய இந்த ஒம்பதுமே வந்து பார்த்தீங்கன்னா முக் முக நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது இதெல்லாமே வந்து சமநோக்கு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் சமநோக்கு நாளில் தாங்க வாங்கணும் செல்ல பிராணிகள் பசு பா காளை மாடு வாங்குவோம் இல்லையா அது மாடு வாங்குறது சாலை அமைத்தறது வாசக்கால் வைக்கிறது வயல் உழுதுறது ஆகிய இந்த மாதிரி பணிகளை செய்வது வந்து ரொம்பவும் உத்தமமாக இருக்கும் நல்லாவும் நடக்கும் ஸோ புதுசாக ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறது நிலைமையும் வந்தீங்களா சமநோக்கு நாளில் வாங்குங்க கீழ்நோக்கு நாளில் வாங்காதீங்க அப்படின்றது உங்களுக்கு அதில் மூலமாக சொல்லிக்கிறோம் நீங்களே இந்த நாட்களை தினசரி கேண்டர் கேலண்டர் மூலமாக இப்போ நீங்கள் அறிஞ்சு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா தினசரி கேலண்டரில் கீழ்நோக்கு மேல்நோக்கு சமநோக்கு என்ற வார்த்தையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அல்லது குறியீடு முறையில் கூட அது கொடுத்துருப்பாங்க கேலண்டரில் பார்த்திங்கன்னா அம்புக்குறி கீழே போட்டுருந்துச்சின்னா அது நோக்கு நாள் மேலே போட்டுருந்துச்சுன்னா மேலே நோக்கு நாள் ரெண்டு பக்கமும் யாரும் வந்துச்சுன்னா அது சம நோக்கு நாள் ஸோ நோக்கு நாளில் நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் இதுக்காக நீங்கள் வந்து ஜோதிடகிட்ட போயிட்டு இது நல்ல நாளாக கெட்ட நாளாக பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு நீங்களே வந்து கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்குறோம் சரி அன்பர்களே நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க விளக்கம் கண்டிப்பாக தரப்படும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்